என்னுடைய மகள் பெயரில் மனு மிஷன் அப்படிங்கிற குழந்தை நோயாளிகளுக்கான குழந்தை மருத்துவத்திற்கான ஒரு அறக்கட்டளையை வச்சு நான் நடத்துகிறேன். 1011 மதிப்பெண்கள் வாங்கி மிக அழகாக தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவர் அன்னபூர்ணா முத்துகிருஷ்ணன் அவர்கள். இந்த மாணவனுக்கு 5000 ரூபாயை நன்கொடையாக அளிக்க முன் வந்திருக்கிறார். திருவண்ணாமலை சென்னம்மாள் அவர்களை அழைக்கிறேன். அன்பின் கோணம், பண்பின் கோணம், பாசத்தின் கோணம், நேசத்தின் கோணம், நட்பின் கோணம், இது அத்தனைக்கும் சேர்ந்த முழுமையான கோணம் என்றால் அதுதான் இந்த கும்பகோணம். என் அன்பான அழகான தோழி நடுவர் அவர்களே, நன்றி. எதிரணியை சேர்ந்த நண்பர்களும் என்னணியை சேர்ந்த நண்பர்களும் தோழிகளுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பாட்டினார் வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆழம் மாத்துறவங்க உறவு. 6 வயசுனாலும் என் தோழிதான், 60 வயசுனாலும் என் தோழிதான், நாங்க மாத்திக்க மாட்டோங்க. எதற்காகவும் கொடுப்போமே தவிர எதற்காகவும் என் நட்பை விட்டு கொடுக்க மாட்டேன்றவங்கதான் நண்பர்கள். உணவுல உப்பு இல்லைன்னா ருசிக்காது, வாழ்க்கையில நட்பு இல்லைன்னா ருசிக்காது. அம்மா பிள்ளை வரவை பத்தி ரொம்ப அழகா பேசினார். நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்க நட்புக்கு சப்போர்ட் பண்ணதுனால உறவுக்கு நாங்க எதிரி கிடையாது. அவர் சார் சொன்னார், ரத்த சம்பந்தம், ரத்த சம்பந்தம். நான் தெரியாமதான் கேக்குறேன், ரத்த சம்பந்தமானவங்க உதவி செய்யறதுலயும் கை கொடுக்கல என்ன ஆச்சரியம்? ஏமா, அம்மா புள்ள மேல பாச வைக்கிறதையும் சித்தி சித்தப்பா மேல பாச வச்சுக்கிறதையும் புள்ள அப்பா அம்மா மேல பாச வைக்கிறதுல என்ன ஆச்சரியம்? எங்கேயோ பிறந்து நீ இந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லீமா, ஏழையா, பணக்காரனா, எதுவுமே இல்லடா, நண்பன் அங்க நிக்கணுங்க நட்பு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ரத்த சம்பந்தமா? ரத்த சம்பந்தத்துல வர்றது பெரிய பாசம் கிடையாதுங்க, ரத்த சம்பந்தமே இல்லாம வைக்கிற அந்த நட்பு தாங்க என்னைக்கு உயர்ந்தது. எந்த ஜாதி மதம் பார்க்காதுங்க அந்த குழந்தைங்க. எங்கேயோ பிறந்த பிள்ளைங்க எல்லாம் ஹாஸ்டல்ல, இதயா கல்லூரியில ஹாஸ்டல்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவளுக்கு தலைவலினா அவ தலையில தேய்ச்சி விடுவா, இவளுக்கு கால் வலினா அவ கால பிடிச்சு விடுவா, அவ போட்ட சுடிதார இவ போட்டுக்குவா, இவ போட்ட சுடிதார அவ போட்டுக்குவா. இங்க நிக்குதுங்க நட்பு. என்னமோ பேசிட்டு இருக்கீங்க, உறவு அவங்க அந்த இருக்கிற உறவு எல்லாம் எதை நம்பி தான் விட்டு இருக்காங்க? இதயா கல்லூரியுடைய ஹாஸ்டல் பிள்ளைங்க நம்ம குழந்தைங்க நட்பு நல்லா இருக்கும் நம்பி விட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க, பெத்த பொண்ணு எக்ஸாம் ஒண்ணு ஒருத்தர் புலம்புனார். எப்படிங்கன்னு கேட்ட, ரெண்டுத்தையும் கட்டி கொடுக்குற வரைக்கும் நிம்மதி இல்லமா? பெத்த பையனும் எக்ஸாம் ஒண்ணுன்ற ஒருத்தர், எப்படின்னு கேட்ட, ரெண்டுத்தையுமே திருத்த முடியலமா? இப்படி போயிட்டு இருக்குங்க உறவுகளுடைய வாழ்க்கை. ஆனா நட்பு எப்படி தெரியுங்களா? குச்சி ஐஸும் கப்பு ஐஸும் நீங்க பாத்திருப்பீங்க. குச்சி ஐஸ் வந்து உறவுகள் மாதிரி, எப்படா நம்ம சரியில்லை, நம்ம நிலைமை சரியில்லை அப்படின்ன உடனே எல்லாம் கரைஞ்சு போய் கடைசியா குச்சி மட்டும்தான் நிற்கும். ஆனா நட்புன்றது கப்பு ஐஸ் மாதிரி, எவ்வளவு கரைஞ்சாலும் அந்த கப்பை விட்டு போவே போவாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? கல்யாணமா? எப்படி தாய் மாமா வச்சு காது குத்தணுமா? என்னங்க சார் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஓடி ஓடி உழைச்சி உழைச்சி ஒரு கல்யாண வீட்டுல பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு போன டேய், என் பேர் ஏன்டா மேல போடல கடைசியில போட்டிருக்கேன், டேய் அவனை ஏன்டா போடல உள்ள நுழைஞ்சவனே சொல்லுவான், என்ன சாயந்தரம் வந்தவனே என்ன சாப்பிடணும் யாருமே சொல்ல. யாரு உறவுகள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்குங்க. ஆனா பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து பந்தக்கால் நடுறது வரைக்கும் நம்ம கூட உழைப்பாம இருங்க நண்பன். நட்டு முடிச்சிட்டு கடைசி பந்தில உட்காந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டு அந்த நண்பன் உட்கார்ந்ததுன்னு ரசம் சாப்பிடுவாங்க. இதுதானே உண்மையான நட்பு, இதுதானே கை கொடுக்கறது. என்னமோ பேசிட்டு இருக்கீங்க, கை கொடுக்கறது கை கொடுக்கறதுன்னு. இதை தாண்டி என்ன நடக்க முடியும் நான் கேக்குறேன். ஒண்ணு இல்லைங்க, 6 வயசுல ஒரு பையன் வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். 60 வயசுல ஒரு அப்பா வேலைக்கு போனா புள்ள சரியில்லைன்னு அர்த்தம். நல்லா யோசி பாருங்க, இன்னைக்கு 6 வேலைக்கு போகுது, 60 வேலைக்கு போகுதுன்னா அங்க என்னங்க உறவுகள் கை கொடுத்துட்டு இருக்குன்னு நான் கேக்குறேன்.
ஒண்ணு இல்லைங்க, ஒரு அப்பா சம்பாதிக்கிறாருங்க, புள்ள உட்காந்து சாப்பிடுறான், மாற்றம் இருக்கா? அந்த பெரியவர்கிட்ட நான் கேட்கிறேன், ஐயா மாற்றம் கிடையாது, நாம சம்பாதிக்கிறோம், நம்ம புள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம புள்ள சம்பாதிக்கிறப்ப அதுல இருந்து 10 ரூபாய் எடுக்க இன்னைக்கு எத்தனை அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க உரிமை கொடுத்துருக்காங்க? எடுக்க முடியுதா? முடியாது. இதுதான் உறவா? இது கை கொடுக்கிறதா? முதியோர் இல்லங்கள் ஏன் தோண்டி இருக்கு? நீங்க கை கொடுத்துருந்தா? அனாதை இல்லங்கள் ஏன் தோண்டி இருக்கு? தொட்டில் குழந்தை ஏன் தோண்டி இருக்கு சொல்லுங்க. அப்ப எங்க போச்சு உங்க உறவுகள்? எங்க கை கொடுக்குதோ நான் கேட்கிறேன் நடுவரவர்களே. உடுக்கை இழந்தவன் கை போல அங்க இடுக்கல் கலைவதாம் நட்பு. ஒரே ஒரு பெண் வந்து ஒரு புடவை கட்டிட்டு இருப்பா, தன்னால அவளுக்கு மாறுபாடு இருக்கிற துணி விலகுச்சுனா ஓடி போய் இந்த வலது கை டக்குன்னு மேல தூக்கும். அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளை கேட்க மாட்டாங்க, ஓடோடி வந்து நிக்கிறது பாருங்க, அதுதாங்க நட்பு. நம்மளை கேட்டு எல்லாம் உதவி செய்யாதுங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க துரியோதனன் கர்ணனுடைய நட்பை பத்தி சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க அதுல ஒத்த வரையும் மட்டும் நான் சொல்றேன் நடுவர்களே. துரியோதனன் கர்ணன் அம்மா யாரும் தெரிஞ்சு போச்சு, கர்ணன் கிட்ட வந்து கேக்குறா, டேய் வந்துடுறா, நீ வந்துடுறா, என் கூட வந்துடுறா, இவன்லாம் உன் பிறப்புடா, உன் சகோதரன்டா, உன் உறவுடா. வந்து கூப்பிடுறாங்க அந்த அம்மா, செஞ்சோற்று கடன், எனக்கு போட்ட அந்த சாப்பாடு என் நண்பன், இந்த உலகமே என்னை உதாசீனப்படுத்திய பொழுது கூட என் நண்பன் எனக்கு கை கொடுத்தானே, அவனுக்காக போரிட்டு, அவனுக்காக கை கொடுத்து, அவனுக்காக நான் மாண்டு போதிய பெருமையா சொல்றேன்னா அங்க நட்பு நிக்குது நடுவர்களே. உன்னில் நிறைவா இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு பல மில்லியன் மக்களின் மனதை கவர்ந்த ஒரு பாடகிங்க செலினா கோம்ஸ். இன்னைக்கு என்ன பாத்திரிக்கை பத்திரிகை பார்த்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செலினா கோம்ஸ் அந்த பாடகி திடீர்னு காணாம போயிட்டாங்க. ரசிகர்லாம் ஏங்குறான், ஏ அந்த அம்மாவோட ஐஸ்கிரீம் வாய்ஸ், எங்கடா அந்த அம்மாவை காணும், எங்கடா அந்த அம்மாவை காணும், ஃபீல்ட்லயே காணுமே. திடீர்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்? எனக்கு சிறுநீர் மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்று இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாள்ல என் உடம்பு சரியான உடனே நான் உங்களுக்காக பாட வருவேன் அப்படின்னு அந்த அம்மா இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் பண்றாங்க. அப்ப இது பெரிய விஷயம் இல்லைங்க, இந்த அறுவை சிகிச்சைக்கு எனக்கு சிறுநீர் கொடுத்து உதவிய பிரான்சியர் ரைசான்ற என்னுடைய தோழி தான் இதற்கு காரணம் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், ஒரு சிறுநீரையே ஒரு தோழி பரிசாக கொடுத்திருக்கிறார் என்றால், அவள் வாழ்வதற்கு வழிகாட்டி இருக்கிறாள் என்றால், இப்ப சொல்லுங்கள் தோழிகளே, உயிர் கொடுப்பாள் தோழி, இதில் எந்த மாற்றமும் என்று சொல்லி எல்லாருமே எல்லா வகையிலங்க இந்த உலகத்துல யார் வேணாலும் அப்பா இருக்காத, அம்மா இல்லாத பிள்ளை, சித்தி சித்தப்பா இல்லாத பிள்ளை, மாமா இல்லாத பிள்ளை, அத்தை இல்லாத பிள்ளை, யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவன் பிறந்ததிலிருந்து இறப்பதற்குள் எந்த உறவுகள் இல்லாமல் கூட ஒருவன் வாழ்ந்துடலாம். ஆனா எனக்கு நண்பனே இல்லடா, தோழியே இல்லடா சொல்லக்கூடிய ஒரு மனிதர்கள் கூட இந்த உலகத்தில் கிடையாது என்பதை இந்த மன்றம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள், வசந்த் தொலைக்காட்சி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், வாய்ப்பு வழங்கிய அத்தனை அமைப்புகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள், உங்கள் இல்லம் எங்கும் பெருகட்டும், வாழ்த்துக்கள், வணக்கம். அப்பா 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 அப்பா, தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் இந்த நகரத்துல சேர்ந்து வெடிச்ச பட்டாசு அத்தனையும் இங்க இந்த மேடல ஒரே ஒட்டு மொத்தமா நீங்க பட்டாசா வெடிச்சு தீர்த்து முடிச்சிட்டீங்க. ஒரு ஆசிரியருக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும்னா அது மாணவியால மாணவர்களாலதான் முடியும். செல்வி புவனேஸ்வரி இங்க வந்திருக்காங்க. 10 மாதம் சுமப்பது தாய்மை என்னும் உறவு, ஆயுள் முழுவதும் சுமப்பது தந்தை என்னும் உறவு, நம் பிரச்சனையை தனதாக்கிக் கொள்வது சகோதர சகோதரி என்னும் உறவு, ஓலை கட்டவும் சீர் செய்யவும் தாய் மாமன் உறவு, நானும் உன் மற்றொரு தாய் என சொல்லும் சித்தி பெரியம்மா உறவு. இப்படி உதவி தேவைப்படும் போது மட்டுமல்லாமல் எல்லா நேரங்களிலும் நம்மளோட இருக்கிறது உறவுதான் நடுவரவர்களே. எதிரணியில இருக்கிறவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க, கல்யாண வீட்டுல 5000 ரூபாய்க்கு கட் அவுட் அடிக்கிற நண்பனை பெரிதாக நினைக்கும் அவர்கள், அதே கல்யாண வீட்டுல 1 லட்ச ரூபாய்க்கு திருமணத்தை செஞ்சுட்டு நம்ம பொண்ணுக்கு தானே செய்தோம் என ஆனந்த கண்ணீரோடு நிற்கும் பெற்றோர் நினைக்க மறந்துட்டீங்க. 6 மாத குழந்தைகளை அநாதை ஆசிரமத்தில் போட்ட பெற்றோரை விட 60 வருட குழந்தைகளை முதியோர் இல்லத்தில் சேர்த்த மகன்கள் தான் அதிகம். காரணம், என் நண்பனின் அப்பாவும் அம்மாவும் அங்கதான் இருக்காங்க, அதனால நீயும் போய் சேர்ந்துக்கப்பான்னு சொல்லும் எத்தனையோ மகன்களும் வாழும் தேசம் தானங்க இது. ஒரு பொண்ண பையன் பாக்குறான்னு தெரிஞ்சா போதும், அவ ஃப்ரெண்டு, ஏய் நானும் அழகா தானே இருக்கேன், என்ன ஒருத்தனும் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்ற நட்பு தாங்க இங்க அதிகமா இருக்கு.
விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனப்ப ஆங்கிலத்துல எத்தனையோ அன்பான பண்பான அழகான வார்த்தைகள் இருந்தாலும் அங்க உள்ளவங்களை பார்த்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்னும் உறவுகளின் வார்த்தையால கூப்பிட்டதுனாலதான் இன்னைக்கும் நம்ம இந்திய நாட்டோட மைந்தரா எல்லாரோட மனதிலையும் ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காரு. எதிரணியில உள்ளவங்களாம் பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஆபத்தான நட்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பெற்றோருக்கு போடும் சோறுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு செய்யும் சீருக்கும் காத்திருக்க விரும்புறது கிடையாது. இவங்களாம் கண்ணீர் வந்த உடனே முதல்ல தொடக்கிற நண்பனோட கர்ஷிப்ப பெருசா நினைக்கிறாங்க. ஆனா கண்ணீரே வராமல் காப்பாத்துற அவங்க தாயின் முந்தானையை நினைக்க மறந்துட்டாங்க. நடுவர் அவர்களே, நம்ம நாட்டின் தலைவர்களை கூட இவர் தாமா உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவர் தாமா உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரது கிடையாது. இவர் தாமா தாத்தா காந்தி, இவர் தாமா மாமா நேரு, இவர் தான் தந்தை பெரியார்னு உறவுகளின் பெயரால தானே சொல்லி கொடுக்கிறோம். ஆயிரம் கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத இடம் அண்ணா நகரிலோ கே கே நகரிலோ இல்லை, உங்கள் தாயின் வயிற்றில் உள்ளது அது கருவறை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில தாலி குடிங்கிற ஒரு உறவு இருக்கு, தாய்க்கும் மகனுக்கும் இடையில தொப்புள் குடிங்கிற ஒரு உறவு இருக்கு. இவ்வளவு ஏங்க, எனக்கும் என் நாட்டுக்கும் கூட தேசிய குடிங்கிற ஒரு உறவு இருக்கிறதுனாலதான் என் நாடு என் மக்கள்னு சொல்றோம். குட் நைட் மெசேஜ் அனுப்பிட்டு தூங்க போறது இல்லங்க உறவு. நம்ம பிள்ளைக்கு கொசு கடிக்குமேனு குட் நைட்டும் ஆல் அவுட்டும் போட்டு விட்டு அவங்க கால நம்ம பிடிக்க வேண்டிய வயசுல நம்ம கால பிடிச்சுக்கிட்டு தாத்தா பாட்டிங்கிற ஒரு உறவு நம்ம கால விழித்திருக்கே, அந்த உறவை தான் நான் உகந்த நேரத்துல உதவுதுன்னு சொல்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியில உள்ளவங்க சொன்னாங்க எனக்கும் எங்க பேராசிரியருக்கும் இடையில நட்பு இருக்குன்னு. கிடையவே கிடையாது, எனக்கும் என் பேராசிரியர்களுக்கும் இடையில தாய்மைங்கிற ஒரு உறவு தான் நடுவர் அவர்கள் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், உகந்த நேரத்துல உதவுவது உறவுதான் உறவுதான் உறவுதான்னு சொல்லி உள்ளக தமிழ் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் என் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.